யாரது? ராணியா? ஆமா. நாடகத்திலே நடிக்க மாட்டேன்னு என்கிட்ட சொன்னே இல்ல நீ? அது வந்து நான் உங்ககிட்ட சரி சரி நான் வாய் கொடுத்த பிரசன்டேஷன்ல இப்பவே திருப்பி கொடு. ஐயோ அதெல்லாம் நான் உபயோகப்படுத்திட்டேனே. எவ்வளவு விலைன்னு சொல்லுங்க, வாங்கின விலை அப்படியே திருப்பி கொடுத்துறேன். வாங்கின விலையா? இத உங்ககிட்ட நான் அவசியம் சொல்லணுமா? நான் வாங்குவேன் இல்ல திருடுவேன் அதை பத்தி உனக்கு என்ன? கிண்டலா பண்ற? உங்ககிட்ட பணம் வாங்க நான் பிச்சைக்காரனா? மரியாதை நான் வாங்கி கொடுத்த சேலர் அறிக்கை எல்லாம் திருப்பி கொடு. பழைய துணியா இருந்தாலும் பரவாயில்ல கொடு. பிச்சைக்கார இல்லைங்கிறீங்க, ஆனா பெரிய குடுகுடுப்பக்காரனா இருக்கீங்க போல இருக்கு. இந்த கேலி கிண்டல்லாம் உங்க லவர் ராஜா இருக்கானே அவங்க கிட்ட வச்சுக்க. என்னுடைய பிரசன்டேஷனுக்கு பதிலா இப்ப இந்த வலையில யாரு திருப்பி கொடு. இந்த தோட்டம் எதுக்காக கட்டி போட்டுருக்க? டேய் சமாசம் வீட்டுல இப்படி ஒண்ணு நடக்கூடாதா? போ போன மச்சான், ஏண்டா திரும்பி வந்த? ஆமா நீ இந்த நாடகத்துல பேச இங்க வந்த? ஆமாங்க, உங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன். மண்ணாங்க கட்டி நீ அந்த பையனோட பேச்சுக்கு தான் நான் பார்த்தேன். நான் ஒண்ணும் செய்யலீங்க, அவர்தான் எங்கிட்ட தகாத முறையில நடந்து விட்டாரு. இத பாருங்க என் கைய. ஐயோ ஹஹா, இப்படி நடக்குதா? அயோக்கியத்தனத்துக்கு ஒரு அளவு இல்லாம ஆயிப்போச்சு. நான் ஒண்ணு பைத்தியக்காரி இல்ல, ஒண்ணு சும்மா விட போறதுல. ஏமா மின்னல் படி மாயப்படி தூரிய மாயப்படி. அந்த பொண்ண பேசி பிரயோஜனம் இல்ல, அவனை கேளு. அவனை கேட்க வேண்டியதான். ஏண்டா நீ என் கூட பிறந்த தம்பியாடா, இப்படி எல்லாம் நடக்கிற பாத்துக்கிட்டு இருக்கியடா? என்ன காது என்ன காவா? தினம் தினம் அவ இங்க வர்றதும் இந்த நந்தவனத்துல ஓடி ஆடி விளையாடுறதும், ஐயோ கர்ம கர்ம என் தலையில எடுத்து இந்த கிழச்ச வயசுல என்ன அவனை போய் கிளவேங்கிற? அவன ஒண்ணு சொல்லையா? அவன ஒண்ணு சொல்ல இல்ல, வேற ஒருத்தர் கிளவே வேற ஒருத்தர் இங்க இல்லையே. உங்க தாயா? என்ன என்ன இன்னொரு முறை இந்த காம்பவுண்டுக்குள்ள காணெடுத்து பச்சை எனக்கும் பாதி பங்கு உண்டு, பாதி வரலாம். இவ்வளவு தூரத்துக்கு ஆயிப்போச்சா? இவங்களை சும்மா விடக்கூடாது. ஆமா பாபு, இவங்களை ஃபாலோ பண்ணு. இப்ப ஃபாலோ பண்றேன். அப்ப கொஞ்சம் பணம் வேணும். நான் தர்றேன் சார். என்ன இங்க நிக்கிறீங்க? சுபா, நான் ஒரு பெரிய துப்பு கண்டு பிடிச்சிட்டு இருக்கேன். நம்ம எலக்ட் கடை என்ன ஆச்சு? இது சும்மா டம்ப்ளர் துப்புடா. அதான பார்த்தேன், எந்த பர்மனண்டா துப்பு போறீங்க நான் கட்டின்னு நினைச்சேன். இந்த கரண்ட் நம்ம லீலா இல்ல? லீலா ஆமா, அவளோட சொந்த வீடு இதுதான். ஆமா ஐயா, அவளை பெரிய பணக்கார வைத்து பொண்ணுன்னு நம்ம நினைச்சுக்கணுங்கிறதுக்காக தினம் நம்ம சமரரசம் இருக்கிற சமரரசம். எந்த ரசம்? சமரசம் தான். அவர் வீட்டுல இறங்கிக்கிறான். நம்ம காரை எடுத்துட்டு போனோம்னே நேரா இந்த வீட்டுக்கு வந்துடுறான். இப்பதான் அவளை அங்க இறக்கி விட்டுட்டு வந்திருக்கேன், இங்கதான் வரணும் பாக்கலாம்னு நின்னுகிட்டு இருக்கு. சமரசம் கூட வர்றாரு. ஆமா சரி சரி பாபா. இதுதான் என் வீடு. இதான் இந்த தெருவில் எப்படி இருக்க நீ? ஆமா போச்சுடா. நீ பெரிய போக்குது கீக்கிரி இருக்க இடமாச்ச? நீ வேற தனியா இருக்கிற, ரொம்ப அஜாடி பேக உள்ள இடம், ஜாக்கிரதையா நடந்துக்கோ. வா. இந்த லீலாவோட செய்கையை பார்த்தா நானும் ரொம்ப நாளா நோட் பண்ணிட்டு வர்றேன். எல்லாம் வினோதமா தான் இருக்கு சார். நான் சொல்றேன், இந்த லீலா வினோதத்தை கண்டுபிடிக்காம விடவேப்படாது. கரெக்ட். இப்ப சமரசம் இங்க வந்துட்டாருல்ல, அவர் வீட்டுல சாந்தம்மா தனியா தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டா எல்லா விஷயமும் வெளிச்சமாயிடும். இவர்தான் எங்க கடை முதலாளி. என்ன கடை? வாங்க உட்காருங்க. நான் உட்கார்ந்துட்டேன், நீங்க உட்காருங்க. உங்களை பார்க்கணும் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. எனக்கும் தான். நீங்க நினைச்சா பாக்கலாம், என்னால முடியாது. சரி, எனக்கு புள்ள சொல்லிச்சு உங்களுக்கு வயசாயிடுச்சு. ஆமா ஆமா ஆமா, வயசாயிட்டால கண்ணு தெரியாது, மூளை வெளியிலும் போக முடியல. வெளியே. சரி சரி. உங்க பேரு?
என் பேரு சமரசம். சொல்லுவாங்க சமரசம். ஆமா. உங்க பேரு? ஞானக்கண்ணுங்க. ஞானக்கண். அது இப்ப வச்ச பேரா இல்ல பெரியவங்க வச்சதுங்க? காரணத்தோட தான் வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஏதோ உங்க புண்ணியத்துல எங்க குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு. நான் அப்படி ஒண்ணும் பெரிய காரியம் செஞ்சிருந்தீங்களே. அப்படி சொல்லக்கூடாதுங்க. ஏதோ உங்க வீட்டு வாசலுக்கு வந்த பொண்ணு இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டீங்களே, அதை சொல்லுங்க. இது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் ஞான கண்ணாச்ச. வேலை கிடைக்கிறதே கஷ்டம் இந்த காலத்துல. அது நீங்க கொடுக்குற சம்பளம் 200 ரூபாச்சு. ஆமா. நானும் கேட்கணும் இருந்தேன். என்ன ராத்திரி டியூட்டி வேறையாங்க? அது என்ன ராத்திரி டியூட்டி? ராத்திரி அந்த இது சீவல் போட்டிருந்தேன். சொல்லுங்க. பார்சல் பேக்கிங் டைப்பு கேப்பு பார்சல் கேர்தல் அப்படிதான்.